வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்ச்பிளைட் லேம்ப் மேன் எழுதுனேன் ஜான் மொழி மார்னிங் போம் பற்றி பார்க்க போகிறோம் பிஃபோர் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஆர்ச்ட் லாம்ப்மேன் இவர் ஒரு கெனாடியன் போயட் பிறந்தது செவன்டீன்த் நவம்பர் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் இறந்தது டென்த் ஃபிப்ரவரி எயிட்டீன் நைன்டி நைன் இவரோட நேஷ்னாலிட்டி கெனாடியன் இவரை கெனாடியன் கீட் அப்படின்னு சொல்கிறாங்க கெனாடியன் என்சைக்ளோபீடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்யூரிங் நைன்டீன்த் சென்சூரியில் இவர் ஒரு ஃபைனஸ்ட் போயட் அப்படிங்கிறாங்க நாம் பார்க்குற இந்த போயமில் ரைம் ஸ்கீம் பார்க்கலாம் ஏ பிபி ஏசி எழுதி நகரத்தை பத்தி சொல்றாரு அந்த நகரம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பல பல்கிறது நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கும் அதுக்கு மேல இருக்கிற கூரைகள் வந்து பனியால சூழ்ந்திருக்கு ஒவ்வொரு பில்டிங்லேயும் புகை போகிறதுக்கு சிம்னி வச்சிருக்காங்க அந்த சிம்னி எதை நோக்கி இருக்கு அப்படின்னா பானத்தை நோக்கி இருக்குது சிம்னி வழியாக புகை வந்து அமைதியாக வெளியேறுது முன்னாடி நகரத்தில் இருக்கிற கோபுரங்கள்லாம் வந்து அழகல மின்னும் பட் ஆனால் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா நகரம் முழுக்க புகை மண்டலமாக இருக்குது இதை பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா ரோஜா பூக்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எப்படி பேல் ப்ளூவாக மாறிடுமோ அதே தான் வந்து இப்பயும் இருக்கு நகரத்திலிருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வடக்கில் ஒரு அழகான காடு இருக்கும் அந்த காட்டில் வந்து செவ்வந்தி கல்லாம் வந்து அதிகமாக பார்க்கலாம் அந்த செவ்வந்தி கல்லுக்கு பின்னாடி காட்டில் வாழ்கிற ஃபார்மர்ஸ் அவங்க இருக்கிற ஆடுகளை மேய்ச்சிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டில் குதிரைகளை மேய்ச்சிட்டு போகிறவங்களுக்கு வந்து திறனும் வலிமையும் தேவை குதிரை மேலே உட்காந்து சவாரி பண்ணவங்க வந்து அதிகமாக சத்தம் போட்டுகிட்டே அந்த காட்டு வழியாக போவாங்க அந்த காட்டில் ஏறுறது அவ்வளோ சுலபம் கிடையாது அது ரொம்ப கஷ்டம் காட்டில் இருக்க ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கிட்ட இருக்கிற கிட்ட ரொம்ப வந்து கடுமையாக நடந்துக்கிறாங்க ஏன் அப்படின்னா தன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காட்டில் அந்த அனிமல் கூட கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தான் கிட்ட இருக்க கோவத்தை அந்த விலங்குகள் மேலேயும் காமிக்கிறாங்க போயிட் ஹார்ஸை ஓட்டிட்டு போகிறவங்கள பத்தி டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாரு அவங்க முகத்துல இருக்கிற தாடி எப்படி இருக்கு அப்படின்னா பாக்கிறதுக்கு ஐஸ்டா இருக்கு அவங்களோட கண்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பனியில் வந்து ஒவ்வொருத்தரோட கண்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும் பனி மூட்டங்களாகவே இருக்குது அந்த பனி மூட்டங்களில் அவங்க மூச்சு கூட விடுறது ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு தெரியுது இது பார்க்கும் பொழுது இது வந்து வின்டர் சீசன் மாதிரி தெரியுது தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ